ஹாய் காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு பிரியா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தோன்னா, ஒரு சிக்கன் குழம்பு தான். அது எப்படி செய்கிறன்றது பார்ப்போம். அதுக்கு தேவையான அளவு ஃபஸ்ட்டு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறோம். ஆயில் நல்லா சூடானதும் அதில் 2 பட்டை, கிராம்பு, லவங்கம், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். அடுத்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம், அது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் நல்லா செவந்து வர அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அந்த தக்காளியை ஆட் பண்ணி அதுவும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். அந்த தக்காளி நல்லா கொஞ்சம் மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அடுத்து ஒன்று ஒன்றா மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கிறோம். பெருஞ்சீரகத்தூள் நம்ம வந்து எண்ணெயில் வதக்கும் போது கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டு வதக்கிக்கலாம், அதுவும் இன்னும் வாசனை நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் கொஞ்சோண்டு குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன் இன்றைக்கி நான். மசாலாவெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிடலாம். கொஞ்சம் அந்த மசாலாவோட வாடெல்லாம் போகிற அளவுக்கு அப்புறம் நல்லா மசாலாவெல்லாம் போட்டு கிண்டின அப்புறம் வேக வச்ச சிக்கனை நம்ம எடுத்து ஆட் பண்ணிக்கிறோம். சிக்கன் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா அதை வந்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து வேக விடுவோம். அப்போ தான் அதில் கொஞ்சம் வந்து தண்ணி விட்டுருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான தண்ணி ஊற்றி நம்ம குழம்பு கொதிக்க விடலாம். இப்போது நான் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி இப்போ இந்த சிக்கனை நல்லா கொதிக்க விடுறேன். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதி வரட்டும். நல்லா கொதி வந்ததும் அதுக்கப்புறம் கொஞ்சம் சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம். இப்போது நம்ம சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதுக்கு மேலே நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் தூவிக்குவோம். நம்மளோட சுவையான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த சிக்கன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல்.